காக்காவே சொல்லிடுச்சுல வந்து சாப்பாட்ட வை காலையில பசியில. என்ன யோசனை, சாப்பிட வேண்டியதானம்மா. ஒரு நிமிஷம் இருப்பா, வர. எங்க போற? அவளுக்கு வைமா. யாராவது காக்காவுக்கு வச்ச சாப்பாடு தின்னுவாங்களா? மனுஷன் தின்னு சோற நான் தின்ன. காக்கா சாப்பிட்டாதான் குமுதா சாப்பிடும் சொன்னாங்க. சரின்ட்டு குமுதா சாப்பிடுற ஹெல்பிங் பண்ண. கார்த்திகை தீபம் குமுதா வீட்டு வாசல் அகழ்வழகா அடி நின்றுச்சு. பாகமா நாசமா இருந்துச்சு. நான் நேரம் அம்மாண்ட போய், அம்மா அம்மா குமுதா வீட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குமா, நம்ம எப்படி கம்முன்னு இருக்குனா எங்க அம்மா உண்மைக்கு நினைக்கிறேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று. ஏன் இப்ப எப்படிங்க இருக்கான்? என்னத்த சொல்றது? ஏமா குமுதா, நீயே அவனை நறுக்குன்னு நாலு வார்த்தை நாக்க புடுங்கிற மாதிரி கேளுமா. ஐயா கேளு. இதுக்குதான் வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்டியா? கை நினைவு. உங்க அப்பா 10 ரூபாய்தான்டா கொடுத்தாரு. 10 ரூபாய்க்கு 2 ஆளுதான் வந்துச்சு. இந்த சின்ன காயத்துக்குள்ள இலையெல்லாம் வைக்க வேணாம் சொன்னாங்க. நீ ஏதாவது சொல்வேன்னு இலைய வச்ச. கார்த்திகை தீபம்ன்றதால குமுதா வீட்டுல எப்படி நிறைய இலை வாங்கிருப்பாங்க. நீ என்ன பண்ற? அதுல குமுதா சாப்பிட்ட இலையா பாத்து கழுவத்து முதுவை. முன்னாடி எச்சால பொறுக்க வைக்கிற நீ பெரிய லாரி வரு. பெத்த பையன் டீ காத்துல இருக்கிறேன். 10 ரூபாய் குத்துறல நீ போமா. பெத்த அப்பனே மதிக்காதவன் எப்படி என்னாச்சு மத்தவங்க பேச்செல்லாம் கேப்பான். ஆனா குமுதா ரொம்ப ஹாப்பி. என்னாச்சு? யோ,
இவன் என்ன ஆனா உன்னா குமுதாப்பி குமுதாப்பின்னு சொல்லுகிறான். என்ன உன் பொண்ணுக்கு அவனுக்கு ஏதாவது இவன் பேரை கேட்டாலே என் பொண்ணு கோவப்படாச்சு. அந்த அளவுக்கு இந்த பய பண்ணிருக்கான். குமுதா பைக்ல வரும்போது நிறைய பேசிட்டு வந்தீங்க. ஆனா பைக் கிட்ட இறங்கும் போது ஒண்ணு சும்மா வரும் பாய் கிளேஷ் மட்டும் சொல்றீங்க. ஏன் என்ன சொல்லுங்க? பா கிளேஷ் உள்ள வந்து உள்ளே வந்து ஒரு காஃபி சாப்பிடுங்க அகிலேஷ் சொல்லக்கூடாதா? ஏய் பாண்டவா, அவங்க வீட்டுல காஃபி சும்மா தான் இருக்கும். நீ என்ன பண்ற, அந்த முனகடைக்கு போயிட்டு சுமார் முடிஞ்சு குமார் சொன்னப்பன்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்ல டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம அக்கௌண்ட் சென்ட் பண்ணிட்டு கிளம்பி போயினே. வா கிளேஷ், காஃபி சாப்பிடலாம். Thank you. மறக்க முடியாத வீட்டுக்கு போன உடனே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. இருடா, நான் என்ன பண்றேன்னு பாருடா. தம்பி எதுக்கு அந்த போருக்கு கூட வீண் பிரச்சனை, பேசாம கிளம்பி இருக்க. அகிலேஷ் முதல்ல இந்த ஆட்டோல இரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கூட காலேஜ்ல ஒரு பெரிய ரவுடிங்கறத மறந்துட்டேல. நான் குமுதா ரவுடிங் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஐயோ தம்பி, அவனை பார்த்தா பொறி மாதிரி இது. எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நீ உரமா நின்னு ஃபைட்ட வெடிக்கே பாருடா. 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், இந்த ஃபைட்ட பாக்காதீங்க. ஏன்னா ரோஸ் மில்க் குமுதா உன் அங்கிள் சொன்னாங்க போல. ஏன்னா குமுதா வந்த சீன் போல இருந்த அந்த யாருன்னு அப்பயும் போல. இந்த ஏரியாவே கிடையாது அவன் சொல்றான் அப்பயும் போல. சம்பந்தம் வாயா வெளியே, சம்பந்தம் வாயா வெளியே. என்ன இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத கத்திட்டு இருக்கான் பையன். குமுதா சீரியல் ஸ்டார்ட் பண்றா. டே குமார, என்னையா பிள்ளை பெத்து வச்சிருக்க? என் வீட்டுக்கு எவன் வந்தா அந்த பொறுக்கிக்கு என்னையா? டே குமாரே, எங்கடா போயிட்டா கண்ட பண்டிகை எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ள வீட்டுக்காரன் மாறி மாறி சண்டை போட்டீங்கன்னா எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைக்க மாட்டான் இல்ல குமுதா? நாளைக்கு நம்ம இன்னும் ஜோட ஒண்ணா போகும்போது சங்கோஜமா இருக்காது. அங்கிள கூட்டு உள்ள போமா, அந்த ஆள கூட்டு உள்ள போறேன். சொல்ல போடா அங்கிள் கூட்டு உள்ள போடுவோம். இவனுக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? ஹலோ, நான்தாமா அண்ணாச்சி பேசுறேன். மளிகை கடையில இருந்து அண்ணாச்சி பேசுறாருமா? என்னயா மளிகை கடை அண்ணாச்சி? அவன் சொல்றது கரெக்டா? ஏதோ தப்பு நடந்துட்டு அண்ணாச்சி. நான் பேசுறேன்.
என்னமா பண்ணிருக்க? நம்ம அண்ணாச்சிய போய் மளிகைக்கடை அண்ணாச்சி சொல்லிருக்க, அவரு பெரிய தாதாமா. குமார் போய் விஷயமா ஒருத்தட்டு போறேன்னு சொன்னாரு, அவர் தாமா அவரு. சாரிப்பா, அவருன்னு எனக்கு தெரியாது. சரிமா, அண்ணாச்சிட்டு குடுக்கறேன், ஒழுங்கா பிளீஸ். அண்ணாச்சி குமுதா. பேசுறேன் சொல்லுங்க. போறேன் மனசுல தெரியுமில்ல பேசிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் செய்யும். இது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா சொல்லும். அம்மா, இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம், அந்த சத்தத்தை கேக்குறியம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்பதான்டா குமுதா ஹாப்பி.